திராவிட முன்னேற்ற கழக அரசு வேளாண் துறைக்கு என்று தனித்துவமான தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிற வழமையை தொடங்கியிருக்கிறது. இன்று தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு சிறப்பான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மிக குறிப்பாக வேறெப்போதும் இல்லாத வகையில் சாகுபடி பரப்பு தொடர் முயற்சியால் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 193,000 ஹெக்டேர் நிலங்கள் கூடுதலாக சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற அறிவிப்பு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தருகிறது. அதைப் போலவே கடந்த 47 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 12 லட்சம் மெட்ரிக் டன் தானிய உற்பத்தி என்கிற சாதனை எட்டப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக அங்கக வேளாண்மை என்று சொல்லக்கூடிய இயற்கை முறையிலான வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரப்பட்டு அது பொதுவான வேளாண் முறையை பாதிக்காத வகையில் இலங்கை போன்ற நாடுகளில் அதை முறையாக நடைமுறைப்படுத்தாமல் நெருக்கடிக்கு ஆளாகிற சூழல் ஏற்பட்டது. அத்தகைய படிப்பினைகளையெல்லாம் கருத்தில் கொண்டு சிறுதானிய உற்பத்தியில் கூடுதல் கவனம் செலுத்துகிற வகையிலே இந்த அங்கக வேளாண்மை என்கிற தொழில்நுட்பத்தை தமிழக அரசு வேளாண் துறையின் மூலமாக திட்டமிட்டிருப்பது என்பது மிக வரவேற்க தகுந்த ஒன்று. அதைப் போலவே கிராம அளவில் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுடைய கவனம் போய் குவிய வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் வட்டார வளர்ச்சி தொடர்பு அலுவலர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்கிற அறிவிப்பும், இளைய தலைமுறை விவசாய அந்த பண்பாட்டிலே இருந்து அந்நியப்பட்டு நிற்பதை தவிர்க்கக்கூடிய வகையில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பண்ணை சுற்றுலா, விவசாயிகளின் வேளாண் அறிவியலை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளுக்கான சர்வதேச பயிற்சிக்கான சுற்றுலா என்கிற பல்வேறு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த பனைமர பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்களும் உரிய முறையில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. காலத்தின் தேவைக்கு ஏற்ப மிக கவனமான முறையில் பாராட்டத்தகுந்த வகையில் ஆதிதிராவிட மக்கள், பழங்குடி மக்கள் உள்ளிட்ட அனைவரின் நலன்களிலும் அக்கறை எடுத்து இந்த வேளாண் துறை பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். அதே சமயத்தில் கரும்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்று ராஜீவ் ரஞ்சன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டுமென கூட்டுறவு ஆலை தொழிலாளர்கள் நீண்ட நெடிய காலமாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வரும் வேளாண் துறை அமைச்சரும் கருணையோடு இதில் கவனம் செலுத்த வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதைப் போலவே ஆத்மா திட்டம் என்கிற திட்டத்திலே ஒவ்வொரு வேளாண் வளர்ச்சி மையத்திலும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் 2-3 பேர் என தமிழ்நாடு முழுவதிலும் 1,500க்கும் மேற்பட்ட ஆத்மா திட்ட பணியாளர்கள் ஒன்றிய அரசின் நிதி உதவியோடு பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வெறும் 20,000 அல்லது 25,000 என தொகுப்பூதிய அளவில் பணியாற்றி வருகிறார்கள். இப்படிப்பட்ட அம்சங்களிலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மிக குறிப்பாக பாரம்பரிய நெல், பாரம்பரிய தானியங்களை மீட்டெடுப்பதைப் போலவே தமிழ்நாட்டின் பாரம்பரிய கால்நடையான எருது வளர்ப்பு என்கிற அம்சத்திலும் வேளாண் துறையும் கால்நடை துறையும் இணைந்து கூடுதல் முயற்சியை, கூடுதல் கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். எருமை மாடுதான் இந்திய அளவிலே உற்பத்தியாகிற பால் உற்பத்தியில் சரிபாதிக்கும் மேலான பங்களிப்பை செய்கிறது. ஒரு சமூக எதிர்மறை குறியீடாக அது மாறியிருக்கிற காரணத்தினாலே கலாச்சார மதிப்பீடுகளின் அடிப்படையிலே எருமை மாட்டை குறைவாக பார்க்கிற நிலை உருவாகியிருக்கிற காரணத்தினாலே நம்முடைய மண்ணுக்கு உகந்த கால்நடையான எருமை மாடு புறந்தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே நீர்நிலைகள், குட்டைகள் வளர்ந்தால், நீர் நிரம்பியிருந்தால் எருமை மாடுகள் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எருமை மாடு வளர்வதென்பது பால் வளத்திற்கு மாத்திரமல்ல விவசாய வளத்திற்கும் கூடுதல் பங்களிப்பை தரும். ஆகவே இவற்றிலும்
கவனம் செலுத்த வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்.